வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவனின் உறவா வந்தானே வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவனின் உறவா வந்தானே வணக்கம் வேளாண் பெருமக்களே. இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம் மற்றும் வேளாண் வானிலை. தொடர்ந்து வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மானாவாரியில் கரிமச்சத்து மற்றும் மண்வள பாதுகாப்பில் பயோச்சார் செயல்முறை விளக்கம் அளிக்கிறார் சிவகங்கை மாவட்டம் செட்டிநாடு மானாவாரி வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய மண்ணியல் மற்றும் வேளாண் வேதியியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி. கண்ணன் அவர்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்து யோசிச்சேங்க. ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்து தேனி மாவட்டம் கோட்டைப்பட்டி கிராம விவசாயி எஸ் குமார் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் தனியார் நிலங்களில் மரவளர்ப்பு திட்டத்தில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பங்கு குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் கே. டி. பார்த்திபன் அவர்கள் தரும் விளக்கம். தொடர்ந்து வேளாண் சந்தையில் திருநெல்வேலி மாவட்டம் கண்டியப்பேரி உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் வடகிழக்கு மண்டலத்திற்கான சராசரி வானிலை அறிவிப்பு. உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்து யோசிச்சேங்க. வேளாண்மையோடு வேளாண் சார்ந்த உபதொழில்களான கால்நடை வளர்ப்பையும் ஒன்றிணைத்து ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் ஈடுபடும் போது வேளாண்மையோடு உபதொழில்களிலும் கூடுதல் வருமானமும் அதிகரிக்கிறது. அந்த வகையில் தேனி மாவட்ட உழவர் பயிற்சி மையத்தின் வழிகாட்டுதலுடன் விவசாயத்திலும் கால்நடை வளர்ப்பிலும் ஈடுபட்டு இரண்டின் பயன்களையும் பெற்று வரும் தேனி மாவட்ட கோட்டைப்பட்டி கிராம விவசாயி எஸ். குமாரிடம் ஒருங்கிணைந்த பண்ணையத்தின் அனுபவங்களை பற்றி கேட்டபோது, என்கிட்ட 5 ஏக்கர் நிலம் இருக்குது. 5 ஏக்கர் நிலத்தில் வந்து தானியங்களும் நெல் மக்காச்சோளம் இது பயிரிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன். அது போதுமான வருமானம் இல்லாதனால மாடு வளர்ப்புலையும் கோழி வளர்ப்பு ஆடு வளர்ப்பில் தேர்ந்தெடுத்து பண்ணை ஒருங்கிணைந்த பண்ணை ஆரம்பித்து மாட்டுக்கு தேவையான கோஃபோர் புல் வந்து 1 ஏக்கர் போட்டு வச்சுருக்கேன். எனக்கு இதில் வந்து லாபகரமாக தெரியறதுனால இந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ சாணாதுகள்லாம் எனக்கு உரமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். விவசாயத்துக்கு உழவர் பயிற்சி மையத்துக்கு போய் ட்ரைனிங் போனேன். ட்ரைனிங் போயிட்டு அந்த தாது உப்பு பயன்பாடு தடுப்பூசி போடுறதுனுடைய அறிவிப்பு எல்லாம் கற்றுக்கிட்டு வந்து அப்பப்போ வந்து தடுப்பூசியெல்லாம் போட்டுக்கிட்டு தாது உப்பு எல்லாம் கொடுத்து நான் பண்ணையத்தை நல்லபடியாக நடத்திட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். கோழிக்கு வந்து தீவனங்கள் வந்து என் விவசாயத்துலேருந்து மக்காச்சோளம் இதெல்லாம் போடுவோம். அதை வச்சு போட்டு கோழி வளர்த்துக்கிட்டு அதை பண்ணையம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு தேவைக்கு போக மிச்சத்தை வந்து மார்க்கெட் பண்ணிடுவேன். மாட்டுடைய செட்டு வந்தது கறவு கொடுத்து மாடு கோமியங்கள் வந்து என் வயலுக்கு போய்கிட்டுருக்கு. அதனால் வந்து புல்லுகளுடைய இதுவும் உரத்தை வந்து உரமாக எடுத்து பயன்படுத்திட்டு வரோம். ஆட்டு கழிவுகளும் உரமாக பயன்படுத்திட்டு வரோம். மாடு வந்து டெய்லி வந்து பால் வந்து பால் பிரைவேட் பண்ணிக்கிறவங்க வந்து இங்கே வந்து எடுத்துகிட்டு அவர் ஒரு ஓனர் வந்து அவர் பேரில் வந்து பால் அனுப்பிட்டுருக்காரு. என்கிட்ட குறைஞ்சது வந்து ஒரு நாளைக்கு வந்து 50 லிட்ரு குறையாமல் ஆர்டினரியே கொடுத்துக்கிட்டே வரோம். ஏன்னா மாறி மாறி சினை நிற்கும் பயிராகி மாடு வந்து தொடர்ந்து வந்து பால் என் பண்ணையில் வந்து ஒரு 50 லிட்ரு குறையாமல் 45 to 50 வந்து டெய்லி பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது மார்க்கெட்டிங் பண்ணி பாவின் பாலுக்கு அவர் பேரில் நான் அனுப்பிட்டுருக்காரு. முதல்ல ஆரம்பத்தில் வந்து
மாட்டு வளர்ப்பினுடைய ஏற்பாடு மூணு மாடை வச்சுருந்தேன். அதுக்கு பின்னாடி மாடுகளை எக்ஸ்டன் பண்ணிட்டு என் கண்டுவட்டிகளே வளர்த்து வளர்த்து நான் மாடுகளை உருவாக்கி இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாட்டுக்கு மேலே வச்சுருக்கேன். மூணு நாலு கண்டுவட்டி பராமரிப்பு பண்ணிக்கிட்டு இருக்கேன். கொட்டத்தை வந்து சரியான முறையில் பராமரிப்பு பண்ணி டெய்லி வாஷ் பண்ணி நல்லா சுத்தமாக வச்சுக்கிட்டு இருக்கேன். மாட்டுக்கு தேவையான உணவு தானியங்களை வந்து என் தோட்டத்தில் விளையிறதும் இல்லாமல் மார்க்கெட்டிங்கிலேருந்து வாங்கி அதுக்கான இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். உரக்கழிவானது வந்து கோமயம் சாணம் எல்லாமே என்னுடைய விவசாயத்துக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். அதே ஆடு வந்து ஆடு ஒன்று பதினெண்டு உருப்படி வச்சுருக்கேன். அது ஆட்டு வந்து டெய்லி வந்து மேய்ச்சலுக்கு அனுப்பிட்டு என் தோட்டத்தில் விளையிற புல்லுகளை கொடுத்துட்டு அதனுடைய இது சாணம் எல்லாமே உரமாக பயன்படுத்திட்டு வரேன். கோழி வளர்க்குறோம். கோழி வந்து இது போக என் தோட்டத்தில் விளையிற தானியங்கள் வச்சு கோழி வளர்த்துக்கிட்டு அதுக்கான சொட்டு மருந்து எல்லாமே வந்து உழவர் பயிற்சி மையத்திலிருந்து இது ஆலோசனைப்படி வழங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். ஆடு வந்து என் பண்ணையிலிருந்துட்டு வந்துட்டு தேவைக்கு அதிகமாக இருக்க ஆடுகளை வந்து நாங்கள் இங்கே நானே சொந்த கொள்முதலில் மார்க்கெட்டிங் பண்ணிவிட்டு அதை வார லாபத்தை அனுபவிச்சுட்ருக்கேன். கோழி அதே மாதிரி தேவைக்கு அதிகமாக பருகும் பட்சத்தில் வந்து அதை மார்க்கெட்டிங் பண்ணிவிட்டு நான் அனுபவிச்சுட்ருக்கேன். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். மரங்களின் தேவை மற்றும் முக்கியத்துவம் மகத்தானதாகும். ஆகவே பரந்து கிடக்கும் தனியார் நிலங்களிலும் மரம் வளர்க்க வேண்டியது அவசியமாகிவிட்டது. நாட்டின் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நோக்கோடு விவசாயிகளும் பயன்பெறும் வகையில் மரம் வளர்ப்பில் உற்பத்தியாளர் ஒருங்கிணைப்பை உருவாக்கி தனியார் கூட்டமைப்பையும் கைகோர்த்து மரம் வளர்ப்பில் ஒரு புது வகையான புரட்சியை உருவாக்குவது குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள் தரும் ஆலோசனைகள். வணக்கம். வேளாங்குடி பெருமக்களே, இன்றைய வேளாண் செய்தி நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறது மர வளர்ப்பு. அந்த மர வளர்ப்பு எப்படின்னா, குறிப்பாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் எப்படி மர வளர்ப்பில் பங்கு வகிக்கிறது, குறிப்பாக தனியார் நிலங்களில் எப்படி இதில் என்னென்ன திட்டங்கள் வச்சுருக்கு, எப்படி பண்ணிகிட்ருக்கோன்றதை பற்றி தான் நம்ம இன்றைக்கு படிக்க போகிறோம். உங்களுக்கு தெரியும், கடந்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் 2004 முதல் தமிழகத்தில் பார்த்திங்கன்னா மர வளர்ப்பில் ஒரு வித்தியாசமான அணுகுமுறையை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக வந்து ஒப்பந்த முறை சாகுபடி திட்டம். இந்த ஒப்பந்த முறை சாகுபடி திட்டத்தை எப்படி அறிமுகப்படுத்தணும்னா, வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் கண்டறியப்பட்ட ரகங்கள், அந்த ரகங்கள் வந்து விவசாய நிலங்களுக்கு கொடுத்து விவசாயிகளுக்கு தேவையான சந்தை வந்து குறிப்பிட்ட தொழிற்சாலை மூலமாக இதை அறிமுகப்படுத்தணும். 2004-2005 பார்த்திங்கன்னா இந்த திட்டம் காகித தொழிற்சாலை மூலமாக, குறிப்பாக தமிழ்நாடு காகித ஆலை நிறுவனம் மற்றும் சேஷாயி காகித ஆலை நிறுவனம் இவங்க இரண்டு பேர் மூலமாக சவுக்கு மற்றும் தைல மரங்களுக்காக இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அது வருங்காலங்களில் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய தீக்குச்சி மரங்கள் குறிப்பாக வந்து பெருமரம், வாகை மரம், வெள்ளமட்டி என்று அழைக்கக்கூடிய நம்ம பெருமரம், அதாவது மஞ்சமட்டி ஐலாந்தஸ் எக்ஸல்சா, வெள்ளமட்டி என்று அழைக்கக்கூடிய ஐலாந்தஸ் ட்ரைஃபைஸா, இதெல்லாம் மீறி வாகையில் குறிப்பாக அல்பீசியா ஃபல்கட்டேரியா என்று அழைக்கக்கூடிய வாகை, இந்த வாகை பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டங்கள், கொஞ்சம் பார்ட் ஆஃப் திருநெல்வேலி மாவட்டம், இதிலெல்லாம் அந்த வாகை மரம் இருக்குது. இதெல்லாம் தான் தீக்குச்சிக்கு பயன்படுத்தப்படுகிறது. இதை மூன்றாவது பார்த்திங்கன்னா உயிரி எரிசக்தி மரங்கள், அதாவது மரங்களிலிருந்து மின்சாரம் தயாரிக்கக்கூடிய ஒரு திட்டம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரொமோட் பண்ணுறதுல இரண்டே வகையான மரங்கள், ஒன்று வந்து சுபாபுல், இரண்டாவது டால்பஜியா சிசு என்று அழைக்கக்கூடிய சிசு மரம். இது ரெண்டுமே நல்ல எரியும் திறன் அதிகமாக இருக்குது, கலரிஃபிக் வேல்யூ என்று அழைப்பார்கள். இது ஏற்கனவே 3800-4800 மணிக்கு இருக்குது இந்த ரெண்டு வகையான மரங்களிலும். நான்காவதாக பிளைவுட் தொழிற்சாலைக்கு தேவையான மரங்கள். இந்த பிளைவுட் தொழிற்சாலைக்கு தேவையான மரங்களை நாம் அறிமுகப்படுத்த மரங்கள் குறிப்பாக வந்து மலைவேம்பு மரம். இது எல்லாமே இந்த மரக்கூழ் மரங்களிலிருந்து ஒட்டுப்பலகை மரங்கள் முடிக்க இது எல்லாமே இந்த விவசாயிகள் பங்களிப்புடன் தனியார் நிலங்களில் நம்ம பயன்படுத்தப்படுறோம், வளர்த்துட்ருக்கோம். இது கடந்த ஒரு 10 ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 50,000 ஹெக்டேர் நிலப்பரப்பில் இந்த மரங்கள் வளர்க்கப்பட்டு வருது. ஆண்டுக்கு 2-2.5 லட்சம் டன் வரை இந்த மரங்கள் விவசாயிகளிடமிருந்து நேராளியாக தொழிற்சாலைகளுக்கு வந்து கொண்டிருக்கின்றன. இதில் இரண்டு விதம், ஒன்று என்னென்னா இந்த விவசாயிகள் குறுகிய காலத்தில் அறுவடை பண்ணாங்க, இரண்டாவது இவர்களுக்கு சரியான சந்தை விலையை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் ஏற்படுத்தி கொடுத்தது. இதனால் வந்து இந்த மர வளர்ப்பில் நல்ல புரட்சிகரமான திட்டங்கள் ஏற்படுத்திகிட்ருக்கு. இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு வனத்துறையும் ஏறக்குறைய தனியார் நிலங்களில் காடு வளர்ப்பு என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளார்கள். அவர்களும் நிறைய மரங்களை விவசாயிகளுக்கு கொடுத்துட்ருக்காங்க. நிறைய தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ சமீப காலமாக நாங்கள் பண்ணுறது என்னென்னா, உழவர்கள் உற்பத்தியாளர்கள் சங்கம்,
உழவர்கள் உற்பத்தியாளர்கள் கம்பெனி, அதில் மரங்களில் அதாவது வேளாண் பொருட்கள் இருக்குது, தோட்டப்பயிர்கள் இருக்குது, மரங்களில் கொண்டு வர முடியுமா, அதன் மூலம் மர வளர்ப்பை அதிகப்படுத்த முடியுமா என்று தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் இதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக வந்து இதற்கான கூட்டமைப்பை ஏற்படுத்தியிருக்கோம், கன்சார்ஷியம் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் அக்ரோ ஃபாரஸ்ட் என்று சொல்லுவார்கள், இதற்கான கூட்டமைப்பை ஏற்படுத்தியுள்ளோம். இந்த கூட்டமைப்பு மூலமாக ஏறக்குறைய வருங்காலங்களில் ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன்ஸ் அதாவது மரம் வளர்ப்பில் உற்பத்தியாளர்கள் கம்பெனி உருவாக்கி இதன் மூலமாக சவுக்கு மர உற்பத்தி, தைல மர உற்பத்தி, மலைவேம்பு மர உற்பத்தி, பெருமர உற்பத்தி, தீவன மர உற்பத்தி, இது அதாவது சாப்பிடக்கூடிய பல மர உற்பத்தி செய்யக்கூடிய மரங்கள், இது எல்லாத்தையுமே கொண்டு வர முடியுமா என்று மரம் வளர்ப்பு புதிய வகையான முயற்சிகளை மேற்கொண்டுள்ளோம். வருங்காலங்களில் விவசாயிகளுக்கு இந்த மாதிரி திட்டங்களை அறிமுகம் செய்யப்படுத்தப்பட்டு மரம் வளர்ப்பில் ஒரு பொது வகையான புரட்சியை ஏற்படுத்த முடியும். அப்படி ஏற்படுத்தப்பட்ட பட்சத்தில் தமிழகத்தில் வனவளம் பெருகி நாம் அரசின் கொள்கையான 33% வனவளத்தை பெருக அடைய முடியும். அப்படி அடையும் பட்சத்தில் விவசாயிகளுக்கு தங்களுக்கு தேவையான மூலப்பொருள்களை ஆகட்டும், வீடு கட்டுவதற்கு தேவையான மூலப்பொருளாகட்டும், கால்நடைகளுக்கு தேவையான தீவனங்களாகட்டும், தொழிற்சாலைகளுக்கு தேவையான மூலப்பொருள்களாகட்டும், இதெல்லாம் மீறி இந்த சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கும் இந்த வன வளர்ப்பு வந்து பெரும்பங்கு வகிக்கும். ஆகையால் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் அவ்வப்போது கொடுக்கக்கூடிய திட்டங்களை விவசாய பெருமக்கள் தெரிந்து கொண்டு அதை பயன்படுத்தி தாங்களும் பயன்பெற்று இந்த நாட்டின் வனவளத்தையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாக்க வேண்டும் என்று கூறி இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மேலும் தகவல் அறிய முனைவர் கே டி பார்த்திபன் அவர்களை 0944-43-50-54 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். நமது பொதிகையில் சனிக்கிழமை 20/6/2015 அன்று காலை 11 மணி முதல் 11:55 வரை வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம், தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகம் ஆகியவற்றின் விரிவாக்க இயக்ககத்தின் இயக்குநர்கள் தங்கள் துறை வேளாண்மையாளர்களுக்கும் பண்ணையாளர்களுக்கும் ஆற்றும் சேவைகளை விவரிக்கின்றனர். வேளாண்மையாளர்களே, சனிக்கிழமை காலை 11 மணி முதல் 11:55 வரை வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுங்கள், பயன்பெறுங்கள். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். இந்தாங்க, வேற ஏதாவது போதும். அட, இது என்னப்பா இவ்வளவு குறைவா ரசாயன உரமா? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல, அறியாமைய விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன். இனிமே அண்ணே எத்தனை அவசியமோ அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா விவசாய சகோதரர்களே, இன்றே உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரோன் போன்ற நுண் சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நில வளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள் அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நிஜமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை. இனி வருவது வேளாண் சந்தை. திருநெல்வேலி மாவட்டம் கண்டியப்பேரி உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 60 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 48 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 28 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 27 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 20 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 30 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை.
வடகிழக்கு மண்டல மாவட்டங்களான திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும் காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 63.5% காற்றின் வேகம் மணிக்கு 2.6 கிலோமீட்டர் ஆகவும் மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 17.3% மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 26.1% மழையளவு 0.3 மில்லிமீட்டர் ஆகவும் சூரிய கதிர்வீச்சு 202.7 கலோர் பெர் சென்டிமீட்டர் ஆகவும் வளிமண்டல அழுத்தம் 928.3 ஹெப்டாபாஸ்கல் அளவாகவும் இலையின் ஈரப்பதம் மணிக்கு 6.8 இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று மேற்கு மற்றும் தென்மேற்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம். ஏப்பா கருப்பா, விதை வாங்கின, பூச்சி மருந்து வாங்கின, இப்ப உரம் வாங்கியிருக்க, இவ்வளவுக்கும் பணம் எங்க இருந்து பாவறது? முருகா, இப்ப நான் பணத்தை பத்திக்கான கவலையே படுறது இல்ல. ஏன்னா என்கிட்ட தான் கிசான் கிரெடிட் கார்டு இருக்கு. கார்டு? இது என்னப்பா? அதாவது இது பேங்க்ல கொடுக்குறாங்க. இந்த கார்டை வச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு நம்ம நிலத்துக்கு என்னென்ன சாமான தேவையோ. அப்படியா? எனக்கும் ஒரு கார்டு வாங்கி கொடுப்பா. அப்படியா? பக்கத்துல இருக்கிற பேங்க்கு போ, கார்டை வாங்கிக்க, நிறைய லாபம் அடைஞ்சிரு. மண்ணின் வளம் பாதுகாக்கப்பட்டால்தான் நிறைய மகசூல் கிடைக்கும். மண்ணின் வளம் பாதுகாக்கும் பல்வேறு முறைகளில் செட்டிநாடு மானாவாரி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் ஈடுபட்டு வருகிறது. அவற்றில் மண்ணின் 3 பண்புகளையும் சீராக்கி உலக வெப்பமயமாதலை தடுத்து மண்ணை வளப்படுத்தும் முறையான பயிர் கழிவுகளிலிருந்து பயனுள்ள பொருள் பெறும் பயோச்சார் தொழில்நுட்பம் குறித்து சிவகங்கை மாவட்டம் செட்டிநாடு மானாவாரி வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய மண்ணியல் மற்றும் வேளாண் வேதியியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி. கண்ணன் தரும் செயல்முறை விளக்கத்தினை காணலாம். மாறி வருகின்ற காலநிலை வேறுபாடு ஒரு புறம். அப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 70% மண் பார்த்திங்கன்னா கரிமச்சத்து வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது. அதாவது கரிமச்சத்துன்னு சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 0.5% மேலே இருந்தால் அது நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். ஆனால் வந்து நம்மளுடைய செம்மண் நிலங்கள் பார்த்திங்கன்னா 0.5% கீழே இருக்கனால கரிமச்சத்து குறைவான்றது சொல்கிறோம். ஒன்று வந்து காலநிலை வேறுபாடு, அதுக்கடுத்து நம்ம இயற்கை உரங்கள் அளிக்கிறதுலாம் குறைஞ்சிருச்சு. இப்படி குறையும் போது பார்த்திங்கன்னா மகசூல் ஒரு சைடு குறையுது, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மண்ணினுடைய தன்மை குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா என்ன பண்ணலான்ற ஒரு விஞ்ஞானிகளிடையே வந்து ஒரு கேள்வி எழும்புது. அந்த கேள்வி பார்த்திங்கன்னா எப்படி அந்த கேள்விக்கு வந்து பதிலளிக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த தருணங்களில் தான் வந்து மேல நாடுகள்லாம் வந்து கார்பன், அதாவது வந்து ஆர்கானிக் கார்பன் சாயலுடைய கரிமச்சத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதும், அதுக்கடுத்து அதே அத்துடன் சேர்த்து பார்த்திங்கன்னா மண்ணினுடைய பண்பு, அதாவது பௌதீக பண்பு, அதுக்கடுத்து வந்து உயிரியல் பண்பு, இதெல்லாம் வந்து சீராக வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணலான்னு யோசித்தோம். அப்படி யோசிக்கும்போது தான் வந்து இந்த பயோச்சார் தொழில்நுட்பம் வந்து ஆராய்ச்சியை தொடங்கணும். இந்த ஆராய்ச்சியில் என்னென்ன முக்கியமாக, நம்ம விவசாயிகள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சுகர்கேன் கரும்பு போடுற விவசாயிகள், மற்ற பயிர் துவரை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பருத்தி, இதெல்லாம் பயிர் பண்ணக்கூடிய விவசாயிகள் அதில் கிடைக்கக்கூடிய கழிவை வந்து அப்படியே போட்டு எரிச்சிடுவாங்க. அப்படி எரிக்கும்போது பார்த்திங்கன்னா வயலில் வச்சு எரிக்கும்போது மண் வந்து அந்த வெப்பம் தாங்க முடியாமல் அதனுடைய நுண்ணுயிரிகள்லாம் வந்து இறந்து போயிடும். இப்போ மண்ணின் பண்புகளை வந்து பாதிக்கும். அது தவிர பார்த்திங்கன்னா ஓப்பனில் அந்த வயலில் விதைக்கும் போது நிறைய CO2 கரியமில வாயு வந்து நம்ம வளிமண்டலத்துக்கு போகிறதுனால உலக வெப்பமாதல் அதிகமாகுது. இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் கிடைக்கக்கூடிய பயிர் கழிவுகள் வந்து பருத்தி மார், அப்புறம் வந்து மக்காச்சோள தட்டை,
இது மாதிரி இருக்கக்கூடிய பயிர்களை வந்து ஒரு கலன், இதுக்குன்னே வடிவமைக்கப்பட்ட கலன். இந்த கலன் வந்து வந்து நம்ம தமிழ்நாடு வேளாண் பொறியியல் கல்லூரியிலேருந்து தயாரித்து கொடுத்தாங்க. இந்த கலத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான அடுக்கு இருக்கும். முதல்ல உள்ள அடுக்கு, அப்புறம் வெளியடுக்கு. வெளியடுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகவும் வந்து ஒரு 5 சென்டிமீட்டர் அகலம் தான் இருக்கும். ஆனால் உள்ள அடுக்கில் தான் வந்து நம்ம இந்த வேஸ்ட்டெல்லாம் போடுவோம். வேஸ்ட்டு போடுவோம். இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய வேஸ்ட்லாம் சிறு சிறு துண்டுகளாக்கிட்டு துவர மார் தட்டையாக இருந்தாலும் பரவாயில்ல, மக்காச்சோள தட்டை, அதுக்கடுத்து பருத்தி மார், அதுக்கடுத்து கிடைக்கக்கூடிய எந்த கழிவாக இருந்தாலும் இந்த மாதிரி உடையில இந்த அடுக்கில் வந்து நிரப்பிடணும். ஃபஸ்ட்டு நிரப்பிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிரப்பணும். இந்த நிரப்பிய பின்னர் பார்த்திங்கன்னா இந்த அடுக்கு, இந்த வெளி அடுக்கு இல்லையா, இந்த வெளி அடுக்கில் வந்து நம்ம இந்த இருக்கக்கூடிய கங்கு இருக்கு இல்லையா, இந்த கங்கு ரெடியாக தயாரித்து கொஞ்சம் வச்சுக்கணும். இது நிரப்பு உள்ள அடுக்க நிரப்பிய பிறகு இந்த கங்கு எடுத்து இந்த வெளியடுக்கில் நிரப்பிட்டு, இந்த வெளியடுக்கு நான் காட்டினேன் இல்லையா, அந்த வெளியடுக்கில் வந்து நிரப்பிட்டிங்கன்னா நிரப்பிட்டு இதை அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டா அந்த நம்ம மெட்டீரியல் இருக்கு இல்லையா, அந்த மெட்டீரியலில் வந்து அடர்த்திக்கேற்ப இதனுடைய டென்சிட்டிக்கேற்ப அந்த பைரலைஸ் ப்ராசஸ் நடக்கும். இந்த மாதிரி நம்ம நிரப்பிட்டோம்னா நிரப்பின பிறகு ஒரு 5 மணி to 6 மணி நேரம் இந்த மாதிரி துவரை மாறையோ இது மாதிரி கறியாக 5 to 6 மணி நேரத்தில் இந்த மாதிரி கறியை வந்துடும். இந்த கறியை வந்த பின்னால் பார்த்தீங்கன்னா இது வந்து கறி கிடையாது, ஆக்சுவலாக இது பயோச்சர். இது எப்படி தயாரிக்கணும்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம சொன்னது போல் முன்னால் உள்ளே போட்டு ஆக்சிஜன் அந்த வாயு வந்து உள்ளே போகாமல் காம்பாக்டாக அடைச்சி வச்சுருவோம். எங்கேயுமே உள்ளே வந்து ஆக்சிஜன் உள்ளே போக முடியாது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஆக்சிஜன் போகாட்டி CO2-ஆக வராது, உள்ளேயே வந்து பைரலைசிஸ் நடக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தாவர கழிவுகளில் வந்து 20-30% வந்து கார்பன் இருக்கும் நம்ம பச்சை அடுக்கிற தாவரத்தில். இதில் போட்டோம்னா இந்த பைரலைசிஸ் ப்ராசஸில் 40-50% கார்பன் வந்து கண்டென்ஸ் ஆயிரும். அதனால் இது வந்து ஆக்சிஜன் கிடைக்காதனால கார்பனாகவே இருக்கும். அப்போ வந்து ஒன்று பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் கிடைக்காதனால CO2-ஆக மாறி போகாது. அதனால் வந்து வளிமண்டலத்துக்கு போகக்கூடிய கரியமல வாயுவை தடுத்துடுறோம். இந்த பயோச்சார் வந்த ஒன்று பின்னால் இதை அப்படியே நம்ம வந்து விவசாயத்துக்கு ஃபீல்டில் போட முடியாது. இதை வந்து ஒன்றும் இல்லை, விவசாயிகள் வந்து இதை மாதிரி உற்பத்தி செஞ்சுட்டாங்கன்னா நம்ம ரோட்டில் லைட்டாக அந்த நிலத்தில் வச்சுட்டு டிராக்டரோ ஏதாவது வண்டி போகும்போது வச்சுட்டு நுணுக்கி போட்டலாம். இல்லது இது உரைக்கிறதுக்குன்னு ஒரு மிஷின் இருக்குது, அதை அரைச்சிக்கலாம். அது வந்து 8000 ரூபா தான் அந்த மிஷின். இந்த மாதிரி நம்ம கடைசி அரைச்சி வர்ற ப்ராடக்ட்டும் அப்படி இருக்கும். நல்லா ரொம்ப பொடியாக்கிட்டோம்னா இது வந்து கார்பன், அந்த வந்து கரிமச்சத்து சொல்லுவோம். இது கரிமச்சத்து வந்து கடந்த 3 ஆண்டுகளாக வந்து நிலக்கடலை பயிரில் நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி முடிவுகள் நல்லா வந்திருக்கு. இது வந்து கரிமச்சத்து வந்து செம்மண்ணில், இந்த பயோச்சாரை வந்து செம்மண் நிலங்களில், அதாவது வந்து அமிலத்தன்மை உள்ள 5 to 6 முறை உள்ள வளங்களில் நிலங்களில் வந்து இந்த பயோச்சார் இடும்போது கரிமச்சத்து நல்லா வந்து உயர்கிறது. இதை வந்து இன்னும் தொடர்ந்தாங்க ஒரு 10 ஆண்டுகள் வந்து பண்ணிக்கிட்டு வந்து கரிமச்சத்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்க்குறோம். அதுக்கு முன்னால் இந்த கடந்த 3 ஆண்டுகள் பண்ணதில் பார்த்திங்கன்னா இந்த பயோச்சார் போடும்போது என்னென்னா மண்ணில் இருக்க பௌதிகத்தன்மை, முக்கியமாக வந்து இந்த செம்மண் மற்றும் செம்புரை மண் சொல்லுவாங்க, இந்த லேட்ரட்டிக் சாயில் சொல்லுவோம். இந்த சாயிலில் இந்த பயோச்சார் போடும்போது பார்த்திங்கன்னா மண்ணினுடைய கட்டமைப்பு நல்லா இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கடுத்து வந்து நீரை தேக்கி வைக்கும் திறன் பார்த்திங்கன்னா சாயில் மாய்ச்சர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி சொல்லுவோம், அது வந்து பார்த்திங்கன்னா 3% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம நார்மலாக சாயில் தான் 7-8 இருக்கும், இது போடும்போது பார்த்திங்கன்னா 12% மாய்ச்சர் ஹோல்ட் பண்ணி வச்சுக்குது. இந்த மாதிரி பரும நடத்தி, அதுக்கடுத்து பல் டென்சிட்டி சொல்லணும் இல்லையா, பரும நடத்தியும் குறையுது. செம்மண் நிலங்களில் பார்த்திங்கன்னா கடினத்தன்மை இருக்கும், அதுக்கடுத்து பரும நடத்தி அதிகமாக இருக்கும், நீர் பிடிப்பு திறன் கம்மியாக இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம பயோச்சார பயிர் கழிவுகள்லாம் பயோச்சாரை மாற்றி அந்த பயோச்சார் வந்து மண்ணில் போடும்போது பரும நடத்தி குறையுது, நீர் பிடிப்பு திறன் மண்ணினுடைய செம்மனுடைய நீர் பிடிப்பு திறன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சராசரியாக வந்து 7-8% இருக்கும். இந்த மாதிரி நம்ம பயோச்சாரை மண்ணில் இடும்போது அது வந்து 12% வந்துடுது. இப்போ 4% உயரும் போது பார்த்திங்கன்னா அந்த ஈரம் வந்து மண்ணில் ஒரு 7 நாள் வரைக்கும் தக்க வச்சுக்கிறோம். மழை பெஞ்சுனா அந்த வீரம் வந்து சராசரியாக வந்துன்னா எதுவும் போடாமல் நிலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 7 நாள் வரைக்கும் ஈரம் இருக்கும் இந்த மானாவாரி செம்மண் நிலங்களில். ஆனால் இந்த மாதிரி பயோச்சார் போடும்போது பார்த்திங்கன்னா 12 நாள் வரைக்கும் அந்த ஈரம் இருக்கும், அதனால் வந்து பயிருடைய வளர்ச்சி நல்லாயிருக்கும். அதை தவிர பார்த்திங்கன்னா காற்றோட்டம், மண்ணினுடைய காற்றோட்டம் நல்லா அதிகமாகுது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பரும நடத்தி பல் டென்சிட்டி குறையுது. அப்புறம் வந்து
மண்ணினுடைய வந்து கட்டமைப்புன்னு சொல்லுவோம், நாங்கள் வந்து ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். அந்த ஸ்ட்ரக்சரும் வந்து அக்ரிகேஷன் இம்ப்ரூவ் ஆகிறனால இந்த பயோச்சார் இடும்போது பௌதிக பண்புகள், மண்ணினுடைய பௌதிக பண்புகள் நல்லா இம்ப்ரூவ் ஆகுது. அதனால் வந்து இந்த பயோச்சார் போடும்போது மூன்று பண்புகளும், மண்ணினுடைய பௌதிக பண்பு முக்கியம், அதுக்கடுத்து வந்து ரசாயன பண்பு அதாவது வேதிப்பண்புன்னு சொல்லுவோம், அதுக்கடுத்து பார்த்தோன்னா உயிரியல் பண்புகள். இந்த மூன்று பண்புகளும் வந்து நல்லா சீராக்குது இந்த பயோச்சார் போடும்போது. அதனால் வந்து பயிர்களுக்கு கிடைக்கக்கூடிய உரங்கள் நல்லா கிடைக்கிது. ஏன்னா இங்கே தண்ணீர் வந்து நல்லா நிலத்தில் ஈரத்தை நிறுத்தி வச்சு கொடுக்குறதுனால இந்த ஈரம் வந்து நல்லா பயிர்களுக்கு மற்ற ஊட்டச்சத்துக்கெல்லாம் ஈஸியாக கிடைக்க வைக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா நிலக்கடலையில் வந்து இது வந்து செம்மண்ணுக்கு ஒரு நல்ல சாயல், அதாவது மண்ணை சீர்படுத்த அதாவது சீர்படுத்தக்கூடிய ஒரு கண்டிஷன் சொல்கிறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது கழிவப்புள்ள பயிர் கழிவு எல்லாத்தையும் ஒரு வேஸ்ட்டை வந்து வெளித்தாக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம். இந்த தொழில்நுட்பம் பார்த்திங்கன்னா ஐசிஆர் இந்த இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் மூலம் பண உதவி பண்ணப்பட்டு செட்டிநாடு மானாவாடி ஆராய்ச்சி நிலையத்தில் கடந்து 4 ஆண்டுகளாக பண்ணிட்டு வரோம். இது வந்து இந்தியாவிலேயே முதல் தொழில்நுட்பம் இங்கே தமிழ்நாட்டில் தான் டெவலப் பண்ணியிருக்கோம். இந்த தொழில்நுட்பம் வந்து இப்போ நிறைய இடத்துல நம்ம விவசாயிகள்கிட்ட பல்வேறு ஊடகங்கள் மூலமாகவும் பல்வேறு பயிற்சி மூலமாகவும் கொண்டு போயிட்டுருக்கோம். இது வந்து ஒரு நல்ல மண்ணை வளப்படுத்தக்கூடிய ஒரு தொழில்நுட்பம். மேலும் விவரம் பெற முனைவர் பி கண்ணன் அவர்களை 0999-76-402-31 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். சரிங்க சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-1800-1551 தொடர்பு கொள்ளவும். 22/6/2015 திங்கட்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க தேசிய தோட்டக்கலை இயக்க திட்டத்தில் கார்னேஷன் மலர் சாகுபடி குறித்து கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் தாலுகா விவசாயி கே பழனிசாமி அவர்கள் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரம் பகுதியில் கால்நடை வளர்ப்பில் ஏற்படும் பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும் ஒரு பார்வை. இதில் திருநெல்வேலி மாவட்டம் ராமையன்பட்டி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முதல்வர் டாக்டர் எஸ் பிரதாபன் அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மானாவாரி நிலக்கடலை சாகுபடியில் இயந்திரமயமாக்கல் குறித்து சிவகங்கை மாவட்டம் செட்டிநாடு மானாவாரி வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய மண்ணியல் மற்றும் வேளாண் வேதியியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி கண்ணன் அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். மீண்டும் அடுத்த பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.